விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். உடன் பேசலாம். கணபதி, இன்றைக்கு காலையிலிருந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு, ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு என்ன மாநிலங்களவையில் என்ன சொல்லவிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் பேசியவற்றின் சாராம்சங்கள் குறித்து விளக்குங்க கணபதி. இதுவரை என்னென்ன நடந்திருக்கிறது? பங்களாதேஷிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட படிப்படியாக எந்தெந்த நடவடிக்கைகள் காரணமாக இருந்தன என்ற விவரங்களை எல்லாம் தொகுப்பாக மாநிலங்களவையிலே ஜெய்சங்கர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அவர் பேசிய போது பங்களாதேஷிலே தற்போது 19,000 இந்தியர்கள் உள்ளதாகவும், அதிலே 9,000 பேர் மாணவர்கள் எனவும் குறிப்பிட்டார். இவர்களது நலனை பாதுகாக்க அங்குள்ள இந்திய தூதரகம் மூலம், பங்களாதேஷ் அரசு மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டார். இதை தவிர, ஷேக் ஹசீனாவுடைய விமானம் இந்தியாவில் பறந்து வருவதற்கு நேற்று அனுமதி கேட்கப்பட்டது எனவும், அந்த அனுமதி வழங்கப்பட்டது, அவர் நேற்று இங்கே வந்துவிட்டார் என்பதையும் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். எத்தனை நாட்கள் அவர் இங்கே தங்க இருக்கிறார், அடுத்ததாக எந்த நாடுக்கு செல்ல இருக்கிறார் போன்ற விவரங்களை எல்லாம் இந்த அறிக்கையிலே ஜெய்சங்கர் தெரிவிக்கவில்லை. இதுவரை நடந்தது என்ன, பங்களாதேஷ் சூழல் தற்போது எப்படி உள்ளது, அங்கு ராணுவ அரசு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது போன்ற விவரங்களை எதிற்கட்சிகள் வெளியிட வேண்டும் என வற்புறுத்தி வந்தாலும் அது குறித்து ஜெய்சங்கர் எதுவும் பேசவில்லை. தற்போதைய நிலவரம் என்ன என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் இந்த விவரங்களை தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தோ அல்லது வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்க இந்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது போன்ற எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கோ அவர் எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை. ஏனென்றால் இது மிகவும் நாசுக்காக கையாளப்பட வேண்டிய விஷயம் என இந்தியா கருதுகிறது. ஒரு நாட்டின் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்து போராட்டம் காரணமாக, வன்முறை காரணமாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் எந்த நாட்டுக்கு செல்வார், எப்படி செல்வார், அல்லது இங்கே எத்தனை நாட்கள் தங்கியிருப்பார் போன்ற விவரங்களை எல்லாம் வெளியிடுவது சரியாக இருக்காது என்பதால் அத்தகைய விவரங்களை ஜெய்சங்கர் வெளியிடவில்லை. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்தில், இல்ல இந்தியாவினுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை ஜெய்சங்கர் வெளியிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாசுக்காக இதில் செயல்பட வேண்டும், ஏன்னா இது இரு நாடுகளுடைய அமைதி குறித்த ஒரு விஷயம் என்பதனால அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனாலும் எதிர்கட்சிகள் இது தொடர்பாக கேள்விகளை முன்வைப்பார்கள். இப்போ இந்த விவகாரம் மீதாக அவர் பேசிய பிறகு விவாதமும் நடைபெற்று வருகிறது. என்னென்ன கேள்விகளை முன்வைக்கிறார்கள் எதிர்கட்சியினர்? எதிர்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இது குறித்து பேச வேண்டும் என விரும்பினார்கள், கேள்விகளை எழுப்ப விரும்பினார்கள். ஆனால் அவையின் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், அறிக்கைக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது, அறிக்கை முடிவடைந்தவுடன் அடுத்த அலுவலுக்கு செல்ல வேண்டும் என வற்புறுத்திவிட்டார். ஆகவே இது தொடர்பான விவாதம் எதுவும் தற்போது மாநிலங்களவையில் நடைபெறக்கூடிய சூழல் இல்லை. அறிக்கை மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்துடன் இந்தியா எப்படி நட்புறவுடன் இருந்தது என்பதையும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வங்கதேச எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் போன்ற மாநிலங்களிலே அந்த பகுதிகளிலே பிரச்சனை ஏதும் இல்லாமல் இருப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் தற்போதைக்கு இந்த விஷயம் குறித்து சர்ச்சை நடத்துவது, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பேசுவது வங்கதேசத்திலும் தாக்கத்தை உருவாக்கும், பிற நாடுகளிலும் தூதரக ரீதியாக தாக்கத்தை உருவாக்கும் என்பதால் அது குறித்து பேசாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஷேக் ஹசீனா பல்வேறு நாடுகளிலே தஞ்சம் புக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்கும் வரை இத்தகைய தகவல்களை வெளியிடுவது சரியாக இருக்காது என்பதே இந்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது. கணபதி, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது தான். என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அப்படின்றதும் நமக்கு இன்னும் தெரியவில்லை. அது தொடர்பான கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அது தொடர்பான கேள்விகள் இருக்கும். ஆனா அது குறித்த நிலைமை கட்டுக்குள் தான் இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் அரசு சமாளிக்க தயாராக இருக்கிறது, அல்லது நாங்கள் அதனை கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம் போன்ற எந்த ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி எதுவும் பேசவில்லையே ஜெய்சங்கர். அதற்கு ஏதேனும் காரணம் உள்ளதா? வங்கதேசத்தில் நடைபெற்ற இந்த போராட்டம், வன்முறை, அதை தூண்டிவிட்டவர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விதமான பரபரப்பான விஷயங்கள் பரவலாக பேசப்படுகின்றன. குறிப்பாக சீனாவுக்கு இதுல என்ன பங்கு இருந்தது, பாகிஸ்தானுக்கு என்ன பங்கு இருந்தது, பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI எப்படி அங்கிருந்தவர்களை தூண்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது
போன்ற பல்வேறு விஷயங்கள் சர்ச்சையில் இருந்து வருகின்றன. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுவது தூதரக ரீதியாக பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். மேலும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கும் நிலையிலே வங்கதேசத்திலே பதட்டம் ஏற்பட்டால் இந்தியர்களுக்கு எதிராகவோ அல்லது இந்து ஆலயங்கள் போன்ற அமைப்புகளுக்கு எதிராகவோ வன்முறை ஏற்பட்டால் அதெல்லாம் சரியாக இருக்காது என்ற கணக்குப்படிதான் இந்தியா தற்போது தன்னுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறது. ஒரு பக்கம் வங்கதேசத்துடன் நல்லுறவு, அதே சமயத்திலே இந்தியர்கள் நலனை காக்க வேண்டும், அதே சமயத்திலே ஷேக் ஹசீனா வேறு நாடுகளிலே தஞ்சம் புகுவதிலே எந்த சிக்கலும் வரக்கூடாது போன்ற பல்வேறு அம்சங்கள் இதில் கலந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் மிகவும் ஜாக்கிரதையான ஒரு அறிக்கையை ஜெய்சங்கர் வெளியிட்டிருக்கிறார். தெலகுடி